கையூட்டு கேட்கும் நகராட்சி நிர்வாக கட்டிட ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி விருத்தாசலத்தில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருத்தாசலம் நகராட்சி பூதாமூர் தோப்பு பகுதியில் புறம்போக்கில் வீடு கட்டி குடியிருந்து வரும் மகரியா பேகம், வீர் முகமது என்பவர்களுக்கு வருவாய்த்துறை மூலம் வீட்டுமனை பட்டா வழங்க நகராட்சி ஒப்புதல் சான்று கேட்டு நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுத்தும் நகராட்சி நிர்வாக கட்டிட ஆய்வாளர் சேகர் சார்பு வழங்க அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கையூட்டு கேட்டு கடந்த 3 மாதங்களாக அலைக்கழித்து வருவதை கண்டித்தும் சாதாரண 5 ரூபாய் தினக்கூலிக்கு வேலைக்கு சேர்ந்து கடந்த 15 வருடங்களாக விருத்தாசலம் நகராட்சியில் பணிபுரிந்து வரும் சேகர் ஆத்து புறம்போக்கை எல்லாம் கையூட்டு பெற்றுக்கொண்டு பட்டா வழங்கி பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருப்பதாகவும் அவர் ஆற்று புறம்போக்கு இடங்களில் கட்டிடம் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்கியதை ஆய்வு செய்து அங்கு கட்டிடங்களை இடிக்க வேண்டும் எனவும் சாதாரண பொதுமக்களை அலைக்கழித்து வரும் சேகர் மீது வருமான வரித்துறை விசாரணை செய்ய வேண்டும் என கூறியும் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சி அலுவலகம் முன்பு இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் கோகுல கிருஷ்ணீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்ட செயலாளர் ஐயப்பன், நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் கதிர்காமன், மணிமுத்தாறு விவசாயிகள் சங்க பொறுப்பாளர் தனவேல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நடவடிக்கை கடுங்க.